வணக்க மக்களை நீங்கள் பார்க்கிறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ரன், அதாவது நம்ம அடுத்த ஆண்ட்மேன் வந்து இந்த குவாண்டம் ரன் தான் ஒரு மிகப்பெரிய ரோல் வகிக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமே. ஸோ குவாண்டம் ரன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவாண்டம் ரன்னுன்னு சொல்லி தான், அதாவது நம்ம ஒரு அணு, அதாவது ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ மாலிக்யூலில் சின்னதாக ஆட்டம். ஸோ ஆட்டமை விட சிறியது சப்அட்டாமிக் லெவல்னு சொல்கிறது தான் இந்த குவாண்டம். ஸோ நிறைய பேர் சயின்டிஸ்ட் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த சப்அட்டாமிக் லெவலில் வந்து ஒரு குவாண்டம் ரியல்மே, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மைக்ரோவர்ஸே இருக்குது, சின்னதாக ஒரு உலகமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த குவாண்டம் ரியல்மில் நம்மளை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டுத்துக்கும் வேலையே கிடையாது. ஸோ ரெண்டுமே இர்ரெலவெண்ட், அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரே நேரத்தில் பல இடத்துங்களில் இருக்கலாம், அதாவது குவாண்டம் ரியல்மில். ஸோ டைம் வந்து அங்கே வேலையாகுது. அதே மாதிரி ஸ்பேஸ், உலகத்தில் இருக்க எல்லா குவாண்டம் ரியல்ம், அதாவது வந்துட்டு எல்லா சப்அட்டாமிக் பார்ட்டிக்கலான ரியல்மும் வந்துட்டு ஒரு சின்ன பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் எந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது தான் இந்த குவாண்டம் ரியல்மும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டார்க் எனர்ஜிங்கிறதும் இந்த குவாண்டம் ரியல்ம் வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது டார்க் பார்ட்டிகல்ஸ், இந்த டார்க் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம டைமையும் ஸ்பேஸையும் வந்துட்டு லைக் ஒத்துக்க விடாமல் பண்ணுறதுனால இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து ஒரு வெளிவகுக்குது. அதாவது இந்த உலகத்துக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம், பட் இருந்தாலும் அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா உள்ளேயே போய் அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுலேயே வந்துட்டு மூழ்கி நீங்கள் இட்டர்னிட்டி, அதாவது எவ்வளோ வருஷமானாலும் திரும்பி வர முடியாது. ஸோ அப்படி திரும்பி வந்தாலும் நீங்கள் எங்கேருந்து எப்போ போனீங்களோ அதே மாதிரி தான் திரும்பி வருவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆக்சுவலாக காமி புக் கிடையாது, இதெல்லாமே ரியல் லைஃப்பில் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், ரியல் லைஃப்பில் குவாண்டம் ரியல்மில் டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து இல்லையான்னு. ஸோ இதே வந்துட்டு ஒரு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க நீ ஸ்பேஸுக்கு போனால் கிராவிட்டியே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நம்பியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஸோ இப்போ ஸ்பேஸ் போனால் நம்மளுக்கு எப்படி கிராவிட்டிங்கிறது ஒரு லா வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாதோ, அதே மாதிரி நீங்கள் குவாண்டம் ரியல்முக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகாது. பட் இப்போ வந்துட்டு இந்த நிலைமையில் எல்லாமே தியரியாக இருக்குது. நம்ம சயின்டிஸ்ட் யாருமே இந்த குவாண்டம் ரியல்மை பற்றி ஃபுல் ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். ஸோ ஏன் அந்த மாதிரி ஈடுபட முடியலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நார்மல் விஷயத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பாலை தூக்கி அடிக்கிறீங்க, ஸோ அது வந்து ட்ராவல் ஆகிற பாத் வந்து பேரபோலிக் பாத். ஸோ இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்கேன், அது நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அது நம்ம உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் வந்து ஒரு குட்டைக்குள்ள விழுந்துச்சுன்னா அதுலேருந்து கிரியேட் பண்ணுற ஒரு ரிப்பிள் கூட, அது கூட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எந்த ஃபோர்ஸில் விழுது, எவ்வளோ பரப்பளவில் விழுது, ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ரிப்பிள் ஃபார்ம் ஆகும், இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ரன் வந்து தியரிபடி இருக்கனால இந்த குவாண்டம் ரன் எப்படி இருக்குங்கோ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு டவுட் உண்டாகுது. பட் நீங்கள் கேட்கலாம், ஸோ இப்படி கேட்குறதுக்கே டவுட் உண்டாகுது, ஸோ அது இல்லாமலேயும் இருக்கலாமே அந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்க. பட் அந்த குவாண்டம் ரியல்ம்லேருந்து உருவாக்கப்பட்ட தேரி எல்லாமே உண்மையாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்ன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கோம். ஸோ சர்னில் வந்து ஆட்டம் கோலாண்டாகி ஹிக்ஸ் போசான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இது எல்லாமே அந்த ஹிக்ஸ் போசான், அதாவது காட் பார்ட்டிகல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குவாண்டம் ரியல்ம் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் எனர்ஜி பார்ட்டிகல், நெகட்டிவ் எனர்ஜி பார்ட்டிகல் வந்து ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இப்போ கண்டுபிடிச்ச அப்புறமும் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் உண்மையாக இருக்கும்னு நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த குவாண்டம் ரியல்ம், அதாவது ரியல் லைஃப் வேர்ல்டில் ஆண்ட்மேன் வந்து ரிலீஸ் ஆக போது அந்த ஆண்ட்மேனில் கூட இந்த குவாண்டம் ரியல் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்துட்டு வேறு எந்த குளறுபடியும் பண்ணாமல் இதில் இருக்க எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு ரியல் அங்கேயும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ்னு, ஐ மீன் மைக்ரோவர்ஸ் இன்னொரு தேரியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குவாண்டம் ரியல்முக்குள்ளே வந்து நிறைய பேர் வாழ்கிறாங்க அந்த மைக்ரோவர்ஸ். ஸோ மல்டிவர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம உலகத்தை தாண்டி உள்ள எல்லாமே தான் மல்டிவர்ஸ். பட் இது வந்துட்டு நம்ம உலகத்துக்குள்ளேயே இருக்க ஒரு மைக்ரோவர்ஸ். ஸோ இது வந்துட்டு தனக்குள்ளே ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மனுஷங்களையும் வாழ வச்சுருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலாக அந்த ஃபண்டாஸ்டிக் ஃபோர், டாக்டர் டோம், இவங்க எல்லோரும் வந்துட்டு மைக்ரோவர்ஸை விசிட் பண்ணி அதில் இருக்க மனுஷங்கள்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஸ் வந்து போன ஆண்ட்மேன் படத்தில் வந்துட்டு சப்அட்டாமிக் லெவலில் போய் அங்கே மாட்டிப்பாங்க. மைக்ரோவர்ஸில் ஸ்டில் அவங்க உயிரோடு இருக்காங்க, நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்னா ஃபுல் எட்டர்னிட்டிக்கு வெளியிலே வர முடியாது. பட் இப்போ வந்துட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கனால நம்ம ஆண்ட்மேன் வந்து உள்ளே போய் அவரை காப்பாற்றுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது மைக்ரோவர்ஸுக்கு போகிறதுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று சிலிங் ரிங், அதாவது மைக்ரோ அந்த கையிலே வட்டம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உள்ளே போகலாம், இல்லைனா நம்ம ஆண்ட்மேன் வந்து சப்அட்டாமிக்கில் போய் போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த குவாண்டம் ரியல்முக்குள்ளே போகிறனால பல பாசிபிலிட்டிஸ் வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. மேபி நம்ம கேப்டன் மார்வல் கூட குவாண்டம் ரியல்மில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆண்ட்மேனுக்கு அப்புறம் தான் கேப்டன் மார்வல் வருது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தியரியாக தான் இருக்குது. பட் இந்த குவாண்டம் ரியல்ம் கான்செப்ட் வந்து
உண்மை கேஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் இருக்கேன், நான் பாசிபிளாக நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புரியல மறமைக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை ஒரு அத்தனை நாள் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கேஸ், மறுத்தா.